சின்ன குழந்தைங்க வந்து இப்போ வந்து என்ன ஆயிருதுன்னா 16-17 வயசுல காதல் அது இதுன்னு எதுலையாவது ஒரு வலையில் சிக்கிக்கிறாங்க. அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்டும் கிடச்சிருது. இது தெரிஞ்ச உடனே பெரியவங்க என்ன செய்கிறாங்க, பதறாங்க. ஐயோ நம்ம பிள்ளை தப்பாக போயிருமோ என்னமோ, அது இயற்கை தான். ஆனால் அந்த பிள்ளை வந்து மெச்சூர்ட் ஆகலை. மெச்சூர்ட் ஆகலைன்னா அதுக்குரிய பக்குவம் அந்த பிள்ளைக்கு வரல. அதை நம்ம எப்படி அந்த பிள்ளைக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கிறத அப்படி புரிய வைக்காமல் அவசரப்பட்டோம்னா அதனுடைய விளைவு இப்படி தான் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சம்பவத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்தது தான். அந்த பெண்ணுக்கு வந்து 17 வயசு தான். அந்த பொண்ணு வந்து இப்போ தான் காலேஜ்லேயே சேர்த்துருக்காங்க இந்த வருஷம். அப்போது அந்த பொண்ணு காலேஜுக்கு போகிற பாதையில் ஒரு கடை இருந்தது. நிறைய கடைகள் இருக்கும், அதில் ஒரு கடையில் ஒரு வாலிப பையன். அந்த பையனை இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த பையனும் இந்த பொண்ணை பார்க்க, இந்த பொண்ணும் அந்த பையனை பார்க்க, இவங்க அதிலே இவங்களுக்கு காதல் வந்துருச்சு. அது இப்போ சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்கு. உடனே இவங்க என்ன செய்வாங்க, அடுத்து ஃபோன் நம்பரை கொடுத்துருவாங்க. ஃபோன் நம்பரை கொடுத்து அடுத்து ஃபோன்லே பேச ஆரம்பிச்சுருவாங்க. இப்படி தான் இவங்க ரெண்டு பேரும் ஃபோனில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி 17 வயசு தான் அந்த பொண்ணுக்கு, ஆனால் அந்த பையனுக்கு 26 வயசு. அப்போது இந்த மாதிரி இது நடந்துக்கிட்டு இருக்கிறது பெற்றவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இப்போது லாக்டவுன் வேறு, இந்த காலேஜுக்கும் போகாமல் வீட்டிலேயே அந்த பொண்ணு இவனோட பேசிக்கிட்டே இருந்தோடனே அவனுக்கும் அந்த பையனுக்கும் கடை இல்லையா, கடை பூட்டி போட்டதுனால அந்த பையனும் சும்மா இருந்திருக்கிறாரு. அதனால் அவங்க ரெண்டு பேரும் எந்நேரமும் ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருந்ததை அவங்க வீட்டில் கவனிச்சிட்டாங்க. கவனித்து இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையனையும் பார்த்து சத்தம் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணையும் சத்தம் போட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே அதை கேட்குற நிலமையில இல்லாத மாதிரி தெரிஞ்சிருக்கு பெற்றவங்களுக்கு. இவங்க வேறு ஏதாவது விபரீதமான முடிவு எடுத்துடக்கூடாது, நமக்கு அசிங்கமாக போயிடும் அப்படின்னு நினச்சி என்ன செஞ்சிட்டாங்கன்னா, பக்கத்து ஊர் அந்த ஊரில் இப்போ தான் அவரும் வெளிநாட்டிலேருந்து வந்திருந்திருக்காரு, துபாயில் வேலை செய்கிறாரு, அவருக்கு வயசு 31. உடனே என்ன செஞ்சிட்டாங்க, தெரிஞ்சவங்க தான், கல்யாணம் பேசி முடித்து நம்ம சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சுக்கிறோம், இப்போ கொரோனாவாக இருக்கிறதுனால நிறைய பேர்கிட்ட சொல்ல வேண்டாம், அதை பின்னாடி பார்த்துக்கலாம், எங்கள் வீட்டிலே வச்சு நம்ம பொண்ணுக்கு தாலி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவசரம் அவங்களுக்கு. சரின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டார், மாப்பிள்ளையும் சின்ன பிள்ளையாக கிடச்சிருக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி அவரும் என்ன செஞ்சிட்டாருன்னா, ரொம்ப சந்தோஷமாக கல்யாணத்தை எல்லாம் பொண்ணு வீட்டிலே வச்சு சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு இந்த பொண்ணுக்கு அதில் துளி கூட இஷ்டம் இல்லை. இந்த பொண்ணை வற்புறுத்தி என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கண்டிப்பாக நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும், நீ காதலிக்கிற பையனையெல்லாம் நாங்கள் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. 31 வயசு அவருக்கு. அப்போது இந்த பொண்ணு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, தன்னுடைய காதலனுக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க, எவ்வளோ நேரம், இரவு நேரம் நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் ஆகும் ரெண்டு பேருக்கும், அதுவும் பொண்ணு வீட்டிலே தான். அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த பொண்ணு அப்படி ஃபோன் பண்ணோன்னே அந்த பையன் என்ன நினச்சிட்டாருன்னா, இவளுக்கு கல்யாணம் அது இதுன்னெலாம் தெரியாது, நம்மளை அவசரமாக கூப்பிட்றாளே எதுக்கோ அப்படின்னு சொல்லி சரி சந்தோஷமாக போகும்ட்டு அவர் சந்தோஷமாக வந்துட்டார். ஆனால் இந்த பெண்ணு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, மாடிக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. மாடிக்கு போயும் இந்த பொண்ணு என்ன செஞ்சுருக்கா, ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போது மாப்பிள்ளை என்ன செய்வார், அந்த பொண்ணு தனியாக இருக்கிற ரூமுக்கு போகும்போது இந்த பொண்ணு ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருந்தோன்னு அவர் கேட்டிருக்காரு. அவருக்கு அது ஒரு வெறுப்பாக இருந்திருக்கு. நம்ம வந்ததை கூட கவனிச்சுட்டு அவாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லி என்னன்னு விசாரிக்கும் போது அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே கிடையாது, எங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் என்னை வற்புறுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க, நான் வந்து சதீஷ்ன்ற பையனை தான் நான் விரும்புகிறேன், அவரை தான் நான் காதலிச்சிக்கிட்டு இருந்தேன், உங்களை எனக்கு பிடிக்கல, இந்த கல்யாணமே எனக்கு பிடிக்கல, எங்கள் வீட்டில் தான் என்னை கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லி அழுதுருக்காங்க. அப்போது இந்த மாப்பிள்ளைக்கு எப்படி இருக்கும்,
அவருக்கு ரொம்ப வெறுப்பாயிருச்சு. இது என்ன இது, இன்னொருத்தையும் காதலிச்ச பொண்ணை நம்ம தலையில் கட்டி வச்சுட்டாங்க, நமக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சுருக்காரு, அவங்க பெற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாரம்மா, இந்த பொண்ணு வேறு பையனை காதலிச்சிருக்கிறாங்க, உண்மையை என்கிட்ட சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம், நீங்கள் உடனே கிளம்பி வாங்க, நம்ம நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டார். ஆனால் அந்த காதலிக்கிற சதீஷ்ன்ற பையன் என்ன செஞ்சிட்டான்னா, காம்பவுண்டு சுவர் ஏறி குதிச்சிருக்கான். அதை வந்து இந்த பெண்ணோட தாய் தகப்பையும் பார்த்துட்டாங்க. பார்த்து அவனை பிடிச்சி, இவன் என்னடா கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு இவன் வந்து இங்கே வந்து கலாட்டா பண்ண வந்திருக்கானேன்னு சொல்லி யாருக்குமே தெரியாமல் இவனை கொண்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருவோம்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, போலீஸ் காவல் நிலையத்துக்கு அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த பெண்ணுக்கு தெரியவே தெரியாது மாடியில் இருக்குது இந்த பொண்ணு, பொண்ணு மாப்பிள்ளையே மாடியில் இருந்திருக்காங்க. கீழே பெற்றவங்களாம் என்ன செஞ்சிட்டாங்க, யாருக்கும் தெரியாமல் மாப்பிள்ளைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி இவனை கொண்டே காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருவோம்னு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வீட்டில் வச்சு ரெண்டு அரை அரைஞ்சி காவல் நிலையத்தில் போய் அங்கே போலீஸ் அதிகாரிகள் விசாரிக்கும்போது அந்த பையன் சொல்லியிருக்கான், நானும் அந்த பொண்ணும் ஒரு வருஷமாக காதலிக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே, அப்போது உடனே அந்த பொண்ணை வர சொல்லுங்கள், காவல் நிலையத்துக்கு போயிட்டு அப்புறம் அதில் மூடி மறைக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது, அவங்க கூட்டிகிட்டு வர சொல்லுங்க. என்னோடனே அந்த பொண்ணு என்ன நினச்சிக்கிட்டு வந்துட்டாங்கன்னா, எப்படியும் நம்மளை வந்து அந்த நம்ம காதலனோட சேர்த்து வச்சுருவாங்க, அதனால் நம்ம உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் காவல் நிலையத்துக்கு அந்த கணவன் தாலி கட்டின கணவனும் அந்த மனைவியுமா அவங்க வந்துட்டாங்க காவல் நிலையத்துக்கு. வந்த பிறகு அங்கே வச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு 17 வயசு தான் ஆகுது, எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் நான் இவரை காதலிக்கிறேன்னு சொல்லி இவரை கல்யாணம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவருக்கு என்னை வலுக்கட்டாயமாக தாலி கட்டிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை, எனக்கு சதீஷ் மேலே தான் காதல், அதோட எனக்கு 17 வயசு தான் அப்படின்னு அது உண்மையை போட்டு உடச்சிருச்சு. அப்போ தான் காவல் நிலையத்தில் உள்ளவங்களுக்கே தெரியுது, போலீஸ்காரங்களுக்கே இந்த பொண்ணுக்கு 17 வயசு தான் அப்படின்னு. 17 வயசில் திருமணம் செய்கிறது சட்டப்படி குற்றம். அப்போது என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இன்னும் 18 வயசுக்கு மேலே தான் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் முடிக்கணும், ஆனால் 17 வயசுலேயே நீங்கள் வம்படியாக அந்த பொண்ணுக்கு கட்டாய திருமணம் பண்ணதுனால இவங்க அம்மா அப்பா மேலே குற்றம். அதே மாதிரி அந்த பொண்ணை 17 வயசு தான் ஆகுதுன்னு தெரிஞ்சும் நீ அந்த பொண்ணை வம்படியாக காதலித்தது உன்னுடைய குற்றம், யாருக்கு, சதீஷுக்கு. அதே மாதிரி நீ வந்து 17 வயசு பொண்ணை நீங்கள் கட்டாய திருமணம் பண்ணது உங்கள் மேலே குற்றம் அப்படின்னு சொல்லி அந்த தாலி கட்டின கணவனுடைய அம்மா அப்பா அந்த கணவன், அதே மாதிரி காதலித்த பையன் அந்த பொண்ணோட அம்மா அப்பா எல்லாரையும் பிடிச்சி என்ன செஞ்சிட்டாங்க, சிறையில் போட்டாங்க. இந்த பொண்ணு சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு 17 வயசு தான். அவங்க என்ன நினச்சி சொல்லிட்டாங்கன்னா, எப்படியும் நம்மளை சதீஷோட சேர்த்து வச்சுருவாங்க அப்படின்னு நினச்சி தான் அவங்க அந்த இதை சொன்னது, நான் சதீஷை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நிலைமை வேறு மாதிரி போயிடுச்சு. 17 வயசில் இந்த மாதிரி நீ கட்டாயமாக காதலிச்ச, நீ கட்டாயமாக கல்யாணம் பண்ண, உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் குற்றம் இருக்குன்னு அவங்கவுங்க தாய் தகப்பனையும் இந்த ரெண்டு ஆம்பளைகளையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து ஆசாரிபள்ளம் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. மனநலத்தில் கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக ஆசாரிபள்ளம் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. நிலைமை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதுவும் பெற்றவங்க வந்து பொறுமை இல்லாதன்மை. அந்த பொண்ணு வீட்டில் தான் இருக்காங்க, காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுது. அப்போது என்ன செய்யணுன்னா, பெற்றவங்க உட்காந்து அந்த பொண்ணுக்கு புத்திமதி சொல்லணும். இப்போ வந்து இது உனக்கு காதலிக்கிற வயசு கிடையாது, கல்யாணம் பண்ணுற வயசு கிடையாது, கொஞ்சம் பொறுமையாயிரு, வாழ்க்கையை நாங்கள் பார்த்து வைப்போம், இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு எவ்வளோ புத்திமதி சொல்ல முடியுமோ அவ்வளோ புத்திமதியை அன்போடு அமைதியாக சொல்லி பார்க்கணும். அதையும் மீறி அந்த பொண்ணு அப்படி ஒரு முடிவு எடுக்கு அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்னா, அந்த பையனை காவல் நிலையத்தில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதான். இந்த பொண்ணுக்கு 17 வயசு தான் ஆகுது, இந்த பையன் இந்த பொண்ணை வந்து கட்டாயமாக இந்த மாதிரி காதலிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால் காவல்துறையிலே என்ன செய்வாங்கன்னா, ரெண்டு பேருக்கும் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. கொடுத்து நீங்கள் அவங்கவுங்க வேலையை பாருங்கள், இந்த பொண்ணுக்கு வயசு வரட்டும், அதுக்கு பிறகு தான் எந்த காரியமோ அப்படின்னு சொல்லி அவங்களே அதை விலக்கி வச்சுருவாங்க. இப்படி நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இதுதான் தீர்வு,
இவளை கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இவள் திருந்திடுவா அப்படின்னு நினச்சிட்டாங்க. நிச்சயமாக திருந்த மாட்டாங்க. என்னைக்கு ஒரு பெண்ணோ ஆணோ இதை செய்யாத செய்யாத செய்யாதேன்னா அவங்க அதைத்தான் செய்வாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீ படி, அதுக்கு பிறகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை தட்டி கொடுத்து, நீ உனக்கு படிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது, நீ படி, அது வரைக்கும் அவன் இருக்கட்டும், அதுக்கு பிறகு பார்ப்போம், கல்யாணத்துக்கு ஒன்று இப்போ அவசரம் இல்லை அப்படின்னு எவ்வளவு அந்த பொண்ணுகிட்ட அன்பாக சொல்ல முடியுமோ. ஆத்திரம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும், நான் இருக்காதுன்னு சொல்லலை, இருக்கும், அதை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே வந்து அந்த பொண்ணுக்கு புத்திமதி சொல்கிற மாதிரி நம்ம இருந்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த தவறுகள் தடுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு ஆத்திரப்பட்டு நம்ம பொண்ணுக்கு 17 வயசு தான் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சும் அந்த 31 வயசு வாலிபருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே பெரிய தவறு. அது பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ தூரம் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்துருச்சு. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் படித்தவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே படித்தவர்கள் நிறைய இருக்கிற மாவட்டம் கன்னியாகுமரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கேயும் நிறைய இப்படி புரியாத தன்மையில் படித்தவங்க கூட இந்த மாதிரி அவசர குணத்தில் படிக்காதவங்க மாதிரி நிறைய காரியங்களை செஞ்சுருவாங்க. கொஞ்சம் யோசிக்கணும், அதுக்கு பிறகு யார்கிட்ட சொன்னால் இந்த பொண்ணு கேட்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் போகணுமே தவிர அவசரப்பட்டு ஒரு தவறை மறைக்கிறதுக்கு ஒரு குற்றத்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு குற்றத்தை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் மொத்தமும் குற்றமாகி எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வரும். எல்லோரும் வெளியே வருவாங்க, இருந்தாலும் எல்லாமே வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அது ஒரு அந்த குடும்பத்துக்கு ஒரு அவமானம் மாதிரி ஆயிடுது. அதுக்காக தான் இந்த சம்பவத்தை நான் சொன்னேன். எப்பயுமே குடும்பத்தில் உள்ள பெற்றவங்க பெரியவங்களுக்கு ரொம்ப பொறுமை அவசியம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம்பவத்தை நான் சொன்னேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.